ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் மிஸ் வில்லோபி அந்த ஹாண்டட் புக் ஷாப். இந்த படத்தோட பேரை கேட்டதும் ஏதோ பேய் படம்னு நினைக்க தோணும், ஆனால் இது ஒரு முழுக்க முழுக்க இன்வெஸ்டிகேஷன் மூவி தாங்க. இந்த படம் ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோயின் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ஆனால் அவங்க பிஸ்னஸை கார்டியனை பார்த்துக்க சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச டீச்சர் வேலையை பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு ஆலிவர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ஒரு புக் ஷாப் வச்சுருக்காங்க. அந்த புக் ஷாப்பில் சில அமானுஷ்யமான விஷயம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு ஹீரோயின் அங்கே போகிறாங்க. அவங்க பிரச்சனையை சால்வ் பண்றாங்க. அது என்ன பிரச்சனை, ஹீரோயின் எப்படி அதை சால்வ் பண்றாங்கன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு பெரிய வீடை காட்டுறாங்க. அங்க ஒரு கப்பல் அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்து போன கப்பலுக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு எலிசபெத். இந்த படத்தோட ஹீரோயின் ஹீரோயினோட அப்பா ஒரு மெரைன் ஆஃபீஸர். அதை அவருக்கு மரியாதை பண்ணுறதுக்கு நிறைய மெரைன் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. அம்மா அப்பா இறந்ததும் அப்பாவோட ஃப்ரெண்டான ஒரு மெரைன் ஆஃபீஸர் ராபர்ட்டுங்கிறவரை ஹீரோயினை பார்த்துக்கவும் அவங்க பிஸ்னஸ் எடுத்து நடத்தவும் வராரு. இவரை ராபர்ட்னே சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுத்தராரு ராபர்ட்டு. ஹீரோயினுக்கு புக்ஸ் படிக்கிறதுலையும் செஸ் விளையாடுறதுலையும் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுவும் வரலாறு சம்மந்தப்பட்ட புக்ஸ் தான் அதிகமாக படிக்கிறாங்க. இப்படியே ஹீரோயின் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறாங்க. ராபர்ட் பிஸ்னஸை பார்த்துக்கிறாரு. ஹீரோயின் வரலாறு சம்மந்தப்பட்ட புக்ஸாக படித்தனால அதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி ஹிஸ்ட்ரி டீச்சர் ஆகிறாங்க. ஒரு நாள் ஹீரோயினுக்கு அவங்க ரெகுலராக புக்ஸ் வாங்குற கடையிலேருந்து அந்த கடைக்காரர் கால் பண்ணுறாரு. இவர் பேர் ஆலிவர். ஹீரோயின் ஆர்டர் பண்ண புக்ஸ் வந்துருச்சா, இவரே வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் நான் கடைக்கே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆலிவரோட ஒய்ஃப் ஹெலனை பற்றி கேட்குறாங்க. ஆலிவர் கொஞ்சம் பேச தடுமாறாரு. என்ன பிரச்சனைன்னு ஹீரோயின் கேட்க நேரில் சொல்கிறேன்னு ஆலிவர் சொல்கிறதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் ஆலிவரும் ஹெலனும் வீட்டுக்கு வராங்கன்னு ஹீரோயின் ராபர்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஹெலனோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? அது மட்டும் இல்லை, ஹெலனோட அப்பாவுக்கு ஹெலனும் ஆலிவரும் கல்யாணம் பண்ணதே பிடிக்கலையா. காரணம் என்னன்னா, ஆலிவரோட ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு யூஷுவலாக இருக்கிறத விட சின்னதாக இருக்குமா, அதை ஒரு குறையா சொல்லியிருக்காரா. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹெலனோட புக் ஷாப்பை காட்டுறாங்க. ஹெலன் கூட சில பேர் உட்காந்து புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு நாவலை பற்றி அவங்கவுங்க கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதில் சாராங்கிற இந்த லேடியும் டயானாங்கிற இந்த லேடியும் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆர்கியூ முத்தி போய் சாரா கோச்சிட்டாங்கன்னு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹெலனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். சாரா போனதுக்கப்புறமா ஹெலன் டயானா கிட்ட வந்து ஏன் சாராவை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன்னு கேட்குறாங்க. சாரா நெஜ உலகத்தில் வாழ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு டயானாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் ஹெலன் மட்டும்தான் புக் ஷாப்பில் தனியாக இருக்காங்க. வீட்டுக்கு போகிறதுக்காக ஹெலன் புக் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ சத்தம் கேட்குது. கடையில் தான் யாருமே இல்லையே, ஹெலன் மட்டும்தான் இருக்காங்க. ஆலிவரும் புக் டெலிவர் பண்ண போயிருக்காரு. ஹெலனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது. வேகமாக சாவி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போ சத்தம் அதிகமாகுது, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது, புக்ஸ் எல்லாம் அதுவாக கீழே விழுகுது. ஹெலன் வேகமாக வெளியே போய் கதவை மூடிட்டு கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க. உள்ள ஒருத்தர் நடந்து வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. ஹெலன் பதட்டத்துடைய கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. நைட்டெல்லாம் தூக்கமே வரல. ஆனால் பக்கத்தில் ஆலிவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதோட இந்த சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஆலிவரும் ஹெலனும் ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பேசிட்டு ஹெலனோட பிரச்சனைக்கு வராங்க. ஹெலனுக்கு மட்டும் கடந்த 2 மாசமாக சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குதா. அது என்னன்னா, இவங்க புக் ஷாப்பில் ஹெலனோட அப்பா ஆவி இருக்குதான். ஆரம்பத்தில் சில புக்ஸை அதுவாக நகர்றத ஹெலன் பார்த்துருக்காங்க. அப்புறமா சில புக்ஸ் வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குதான். இப்படி தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு நாள் ஹெலனோட அப்பா யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்த க்ராஸ் பண்ணும்போது மட்டும் அதிகமாக ஸ்மெல் வந்திருக்கு. அதாவது அந்த இடத்துல தான் ஹெலனோட அப்பா ஆவி இருக்கு. இந்த பர்ஃப்யூமை கடைக்கு வர கஸ்டமர்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்க ஹெலன் ட்ரை பண்ணிக்காங்க. ஆனால் ஹெலன் அப்பா யூஸ் பண்ண பர்ஃப்யூம் கம்பெனியை மூடியே 20 வருஷம் ஆயிடுச்சான். அப்போ வேறு யாரும் யூஸ் பண்ண சான்ஸே இல்லைன்னு ஹெலனுக்கு புரிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஹெலனுக்கு மட்டும்தான் நடக்குது, ஆலிவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் ஹெலன் ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க ஹெலனுக்கு சில டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கடையில் ஆவி பேய் இருக்குன்னு தெரிஞ்சால் கடைக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால் ஹெலனால் இந்த பிரச்சனையை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூட முடியல. ஹீரோயினும் ஹெலனும் சின்ன வயசில் ஒன்றா விளாண்டுருக்காங்க. அந்த பழக்கத்தோட அடிப்படையில் ஹீரோயின் கிட்ட ஜஸ்ட் சொல்லலான்னு ஹெலன் வந்திருக்காங்க. ஆனால் ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஹெலன் எதிர்பார்க்கல. ஹீரோயின் ஹெலனோட கடையை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஹெலனோட இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு பேய் பிசாசம் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஹீரோயினுக்கு வரலாறுல எவ்வளோ ஈடுபாடு இருக்குதோ அதே அளவுக்கு துப்பறியலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுதான் ஹெலனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாளே ஹீரோயின் ஹெலனோட புக் ஷாப்க்கு போகிறாங்க. ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரோ ஒளிஞ்சு நின்று ஹெலனை பயமுறுத்துறாங்கன்னு. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் ஹெலனோட பிரம்மையாக இருக்கும்னு. ஹீரோயினுக்கு அமானுஷ்யங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது, எவிடன்ஸை தான் நம்புவாங்க.
ஸ்விட்ச் போர்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் எதையும் செட்டப்லாம் பண்ணல. அடுத்ததான் புக் ஷெல்ஃப்க்கு போகிறாங்க. இங்கேருந்து தான் புக்ஸ் அதுவாக விழுந்துச்சான். ஹெலன் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே டயானா கடைக்குள்ள வரதை பார்க்குறாங்க. டயானாவை பார்த்ததும் டயானா கிட்ட போய் பேசலான்ட்டு போகிறாங்க. ஹீரோயின் ஷெல்ஃபை பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாமல் சாரா மேலே மோதிடுறாங்க. சாராவோட புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. சாராவோட புக்ஸை எடுத்து கொடுக்குறப்ப ஹீரோயின் ஒரு நோட்டீஸ் பேப்பரை பார்க்குறாங்க. அது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஒரு இடத்தோட விளம்பர பேப்பர். ஹீரோயின் அதை சாரா கிட்ட கொடுக்குறாங்க. சாரா அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு டயானா தான் அந்த ஹோமியோபதி சென்டர் நடத்துறதா சொல்கிறாங்க. டயானா ஒரு புக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்திருக்கான்னு கேட்க தான் ஹெலனை பார்க்க வந்தாங்க. டயானா போனதுக்கப்புறம் ஹெலன் தள்ளாடி நடக்கிறத ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. வேகமாக ஹெலனை நோக்கி ஓடி வராங்க. அதுக்குள்ளே நிற்க கூட முடியாமல் ஹெலன் கீழே விழுக ஆலிவர் வேகமாக ஹெலனுக்கு ஒரு டேப்லெட் எடுத்து கொடுக்குறாரு. ஹெலன் டேப்லெட்டை சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் ஹெலனோட கண்ணுக்கு அவங்க அப்பா ஆவி தெரியுது. அலறிடுறாங்க. ஆனால் ஆலிவரும் ஹீரோயினும் பார்க்கும்போது யாருமே அங்கே இல்லை. எப்பயுமே ஹெலன் தனியாக இருக்கும்போது வர அப்பா ஆவி இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கும்போதே வந்திருக்கு. ஹீரோயின்னால எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸரை மீட் பண்ண போகிறாங்க. இவர் ஹீரோயின் சொல்கிறத பெருசாகவே எடுத்துக்கல. ஹெலனுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும் சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு தேவை இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிற ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். ப்ரொஃபஸர் ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணுவார்னு நினச்சாங்க. ஆனால் அவர் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோயின் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. ஹெலன் அவங்க அப்பாவோட பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதை ப்ரொஃபஸர் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ப்ரொஃபஸர் ஹாப்பி ஆகுறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸை தான் இவர் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாராம். ஸோ ப்ரொஃபஸரும் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாரு. ஹீரோயினுக்கும் சில ஹோம் ஒர்க்ஸ் கொடுக்குறாரு. ஹீரோயின் நைட்டெல்லாம் ப்ரொஃபஸர்ஸ்ன ஆர்டிகல்ஸை படிக்கிறாங்க. எல்லாமே கோஸ்ட் பற்றின ஆர்டிகல்ஸ் தான். ப்ரொஃபஸருக்கு பே பிசாஸ்லாம் நம்பிக்கை இருக்குது, ஆனால் ஹீரோயினுக்கு இல்லை. ஹீரோயினுக்கும் நம்பிக்கை வரணும்னா ப்ரொஃபஸர் படிக்க சொன்னார். ஹீரோயின் எல்லாத்தையும் படித்தாலும் இன்னும் அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, எல்லாத்துக்கும் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ராபர்ட்டை ஒரு டாக்டர் கிட்ட அனுப்புகிறாங்க ஹீரோயின். இந்த டாக்டர் கிட்ட தான் ஹெலன் ட்ரீட்மெண்ட்க்கு போயிட்டுருக்காங்க. அதுதான் டாக்டரை பற்றி தெரிஞ்சுக்க ராபர்ட் போயிருக்காரு. ராபர்ட் தன்னால் பேயை பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாரு. அவரோட ஃபேமிலி டாக்டர் ரீசெண்டாக ஒரு டேப்லெட் கொடுத்தாராம். அந்த டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்குதான். அதனால அந்த டேப்லெட்னால தான் இல்யூஷன்ஸ் வருதான்னு ராபர்ட் கேட்குறாரு. டாக்டர் டேப்லெட் பேரை கேட்க இந்த டாக்டர் ஹெலனுக்கு கொடுத்த அதே டேப்லெட் பேரை ராபர்ட் சொல்கிறாரு. அந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால இல்யூஷன்ஸ் வராதான். அந்த டேப்லெட்டு ஜஸ்ட் பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கும் ஹார்ட் பீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தான் கொடுப்பாங்களாம். ஸோ டாக்டர் கொடுத்த டேப்லெட்னால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரியுது. ராபர்ட்டை தனியாக அனுப்பிட்டு ஹீரோயின் ஹெலன் அப்பா யூஸ் பண்ண பர்ஃப்யூமை பற்றி விசாரிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ எதேச்சியாக சாராவை பார்க்குறாங்க. சாரா கிட்டே போய் ஹெலனை பற்றி கேட்குறாங்க. ஹெலனுக்கு பர்சனலாக எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ரீசெண்டாக ஒரு பில்டர் ஹெலனோட வீடை விற்க சொல்லி கேட்குறாராம். சாரா இதை பற்றி பேசும்போது டயானாவும் அங்கே வராங்க. அவங்களும் பில்டர்னால தான் ஹெலன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத சொல்கிறாங்க. ஹெலன் இப்போ இருக்கிற வீடு அவங்க பூர்வீக சொத்து, அதை விற்கணும்னு ஹெலனுக்கு எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் பில்டருக்கு அந்த இடமும் வீடும் வேணுங்கிறனால ஹெலனை விற்க சொல்லி புஷ் பண்ணுறாராம். இதை கேட்டதும் ஹெலனோட பிரச்சனை என்னன்னு ஹீரோயினுக்கு புரியுது. இந்த பில்டர் கொடுத்த ப்ரெஷர்னால தான் ஹெலன் அப்பாவை பற்றி யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் பில்டரோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இந்த பில்டருக்கு வேலையே இதுதான் போல. மெயினான ஏரியாவில் இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்கை வாங்கி செலிப்ரிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷாப்ஸ் கட்டி நல்ல லாபத்துக்கு விற்றுருவாராம். ஹெலனோட வீடு ரொம்ப பழசாயிடுச்சான், அதனால தான் அதை கேட்டதா சொல்கிறாரு. ஹெலனுக்கு வீடு விற்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் இனிமேல் ஹெலனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் பில்டர் சரின்னா சொல்ல, அவங்களே என்கிட்ட வந்து வீடை வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. ராபர்ட் ஆல்ரெடி டாக்டரை மீட் பண்ணிட்டாரு. அவரோட வேலை முடிஞ்சிருச்சு, ஹீரோயினோட வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாரும் ஹெலனோட புக் ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. அங்கே ப்ரொஃபஸரும் வந்திருக்காரு. ப்ரொஃபஸர் எதுக்கு வந்திருக்காருன்னா இந்த புக் ஷாப்பில் உண்மையிலே பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க தான் வந்திருக்காரு. அதை கண்டுபிடிக்க அவர் யூஸ் பண்ண போகிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல் மீட்டர், அப்புறம் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர். இந்த ஃபீல் மீட்டர் என்ன பண்ணுனா எங்கே ஆவி இருக்கோ அங்கே சிக்னல் கொடுக்குமா. ஆவி இருக்குன்னா சிக்னல் கொடுக்காது, அந்த இடத்துல அதிகமான எலக்ட்ரிக் மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கும். பே எங்கே இருக்கோ அங்கே இந்த மாதிரி ஃபீல்டு இருக்குமா. ஸோ இந்த மீட்டரில் சிக்னல் வந்தால் அங்கே பே இருக்குன்னு அர்த்தம். ஹீரோயின் ராபர்ட் ஆலிவர் மூணு பேரும் ஓரமாக நின்னுக்கிறாங்க. ஹெலன் புக் ஷாப்குள்ளே அங்கே இங்கேன்னு சுற்றி சுற்றி வராங்க. ப்ரொஃபஸர் பின்னாடியே போகிறாரு. ஒரு இடத்துக்கிட்ட போனது சிக்னல் கிடைக்கிது. வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வாய்ஸ் ரெக்கார்டரை போட்டு பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு ஒன்றுமே கேட்கல. அப்புறம் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறாரு. அப்போ பெல்லான்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இது கேட்டதும் ஹெலன் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹெலனோட அப்பா ஹெலனை பெல்லான்னு தான் கூப்பிடுவாராம். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, ஹீரோயின் கிட்ட மட்டும்தான் ஹெலன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக் ஷாப்பில் ஹெலனோட அப்பா ஆவி இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது.
இப்படி ஒரு ரிசல்ட் வரும்னு ஹீரோயினை எதிர்பார்க்கல. ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ப்ரொஃபஸரை அனுப்பிட்டு ஹீரோயினை கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் புக் ஷாப்ல ஹெலனும் ஆலிவரும் மட்டும்தான் இருக்காங்க. யார் அது பெல்லான்னு ஆலிவர் கேட்க, அது என்னோட பேர் தானே ஹெலன் சொல்ல, ஏன் இதை முன்னாடி என்கிட்ட சொல்லலைன்னு ஆலிவர் கொஞ்சம் ரூடாக கேட்குறாரு. ஹெலன் ஏற்கனவே டென்ஷனில் இருக்காங்க. யாராவது தன்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. மாறா ஹெலனோட அப்பா பேயி இந்த புக் ஷாப்பில் இருக்குன்னு இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த சூழ்நிலையில் ஆலிவரும் ரூடாக பேசினது பிடிக்காமல் ஹெலனும் பதிலுக்கு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க, தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க, ஆனால் கொஞ்சம் சோகமாக இருக்காங்க, ஏன்லாம் தெரில. அப்போ ஒரு போர்டை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. வேகமாக அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா ஹெலனோட புக் ஷாப்க்கு சாரா டயானா கூட ஒரு குரூப் வருவாங்கல்ல, புக்ஸை படிச்சுட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற குரூப்பு, அந்த குரூப் பீப்புள் இங்கே இருக்காங்க. இவங்க மீட்டிங் லொக்கேஷனை மாற்றிருக்காங்க, ஆனால் ஹெலன் கிட்ட சொல்லலை. அதாவது இவங்க ஹெலனை அவாய்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஹீரோயின் போர்டை பார்த்து ஷாக் ஆகிருக்காங்க. உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு சாராவை பார்க்குறாங்க. ஏன் லொக்கேஷனை மாற்றினதை ஹெலன் கிட்ட சொல்லலைன்னு ஹீரோயின் கேட்க, டயானா சொல்லிட்டாலேன்னு சாரா சொல்கிறாங்க. ஆனால் டயானா தான் மறந்துட்டு தான் சொல்கிறாங்க. அதை எப்படி மறப்பீங்க, நீங்கள் வேணும்னே தானே ஹெலனை அவாய்ட் பண்ணீங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஹெலனோட நல்லதுக்காக தான் சொல்லலைன்னு டயானா சொல்கிறாங்க. ஹெலனோட இந்த சிச்சுவேஷனில் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஹெலனை அவாய்ட் பண்ணுறது பெரிய தப்பு இல்லை, அதனால தான் ஹீரோயின் கொஞ்சம் இமோஷனல் ஆனாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க. ப்ரொஃபஸர் ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்போ ராபர்ட் அங்கே வராரு. ஹீரோயின் சோகமாக இருக்கிறத பற்றி கேட்குறாரு. ஹெலனோட அப்பா தான் ஆவியாக இருக்காருங்கிறது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா ஹெலனோட அப்பா பொண்ணை பார்க்க ஆவியாக வந்திருக்காருனா ஏன் தன்னோட அம்மா அப்பா வரலன்னு ஹீரோயின் கேட்க, ஆவி பேய் பிசாஸ் எல்லாம் உண்மை இல்லைன்னு ராபர்ட் சொல்கிறாரு. ஹெலன் என்ன கேட்கணும்னு நினைச்சாலோ அதை தான் கேட்டால் அதே தான் ஹீரோயினுக்கும் நடந்துச்சான். ஹெலனுக்கு இப்போ தேவை கரெக்டான ட்ரீட்மெண்ட்னு சொல்ல ஹீரோயின் ஆனாலும் உண்மையே இருக்காங்க. இப்போ ஹெலனை காட்டுறாங்க, வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. முழிப்பு வந்து ஆலிவரை பார்க்க திரும்புகிறாங்க. பார்த்தா பக்கத்தில் ஆலிவர் இல்லை. ஆலிவரை தேடி கீழே வராங்க. அப்போ பியானோ வாசிக்கிற சவுண்டு கேட்குது. பியானோ இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க, ஆனால் அங்கேயும் யாருமே இல்லை. ஆலிவர் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. பார்த்தா ஆலிவர் கிச்சனில் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஹெலனோட அப்பா ஆவி ஹெலன் முன்னாடி வருது. இதை பார்த்ததும் ஹெலன் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஆலிவர் கிட்ட அப்பா இங்கேயும் வந்துட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆலிவர் யாருமே அங்கே இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் பியானோ வாசிக்கிற சத்தம் கேட்குது. இப்பையும் ஆனால் ஆலிவருக்கு கேட்கல. ஹெலன் எப்படியாச்சும் வெளியே ஓடிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆலிவர் ஹெலனை தடுக்கிறாரு. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹெலன் வீட்டிலருந்தான் கால் வருது. ஹெலனும் ஆலிவரும் ஆர்கியூ பண்ணுறது ஹீரோயினுக்கு கேட்குது. ஆனால் ஹீரோயின் கேட்கறதுக்கு யாருமே பதில் சொல்ல. உடனே ஹீரோயின் ராபர்ட்டை கூட்டிகிட்டு ஹெலன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஆலிவர் தலையில் அடிபட்டு மயங்கி கிடக்காரு. ஆனால் ஹெலன் அங்கே இல்லை. அடுத்த சீனில் போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாரும் ஹெலன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹெலனோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய காடு இருக்குது. ஸோ ஹெலன் இங்கே தான் போயிருக்கணும்னு ஹீரோயின் சொல்ல போலீஸ்காரங்களும் ஹீரோயின் கூட காட்டுக்குள்ளே போய் ஹெலனை தேடுறாங்க. ஹெலனோட ஒரு செருப்பு ஃபஸ்ட்டு கிடைக்குது. ஸோ ஹெலன் இந்த பக்கம் தான் வந்திருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்த செருப்பும் கொஞ்சம் தூரத்தில் கிடைக்குது. அங்கே பக்கத்துலேயே ஒரு குளமும் இருக்குது. குளத்துக்கிட்ட செருப்பு இருக்குன்னா ஹெலன் குளத்துக்குள்ளே தான் குதிச்சிருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. காலையில் விடிஞ்சது. போலீஸ்காரங்க ஹெலனை குளத்துக்குள்ளே தேடுறாங்க. ஹீரோயின் ஹெலன் வீட்டுக்கு வராங்க. ராபர்ட் கிட்ட சாரி சொல்கிறாங்க. ராபர்ட் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லுவார் ஹெலன் மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கான்னு. ஆனால் ஹீரோயின் தான் யாரோ ப்ளே பண்ணுறாங்கன்னு நினச்சாங்க. அப்புறம் பேய் இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால கூட ஹெலன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஹீரோயின் நைட்டு தூங்கலையில்ல, அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹெலன் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு பியானோ ரூமுக்கு போகிறாங்க. அங்கே உடஞ்சி கிடந்த ஹெலன் ஆலிவரோட மேரேஜ் ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. அப்புறமா மாடிக்கு போகிறாங்க. ஆலிவர் அவர் ரூமில் யார் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அதை சந்தேகமாக பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு ரூமுக்கு போய் தூங்கிடுறாங்க. கொஞ்சம் நேரத்துலையே ராபர்ட் ஹீரோயினை எழுப்பி உடனே குளத்துக்கு போகணுன்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் குளத்துக்கிட்ட போகிறாங்க. அங்கே ஆலிவரும் இருக்காரு. ஒரு டெட் பாடியை போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு வராங்க. ஆலிவர் தன்னால் அதை பார்க்கலாம் முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் பாடியை ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க. குளத்துக்குள்ளேருந்து எடுத்தது கன்ஃபார்மாக டெட் பாடி தான். ஆனால் அது ஹெலன் இல்லை. ஏன்னா இந்த டெட் பாடி குளத்துக்குள்ளேயே பல வருஷம் கிடந்திருக்கு. போலீஸ்காரங்க மறுபடியும் ஹெலனை தேட போகிறாங்க. ஆலிவர் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோயினும் கூட வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆலிவர் என்னை தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறாரு. ஹெலனை காணவங்கனால ஆலிவரும் அப்செட் ஆகிட்டாருன்னு தெரியுது. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினும் ராபர்ட்டும் அங்கேருந்து கிளம்பி ஹெலன் வீட்டுக்கிட்ட வராங்க. அப்போ ஆலிவர் காரில் தனியாக போகிறத பார்க்குறாங்க. எதுக்கு ஆலிவர் தனியாக போகிறான்னு தெரிஞ்சுக்க ஹீரோயினு கார் எடுத்துகிட்டு பின்னாடியே போகிறாங்க. ஆலிவர் ஒரு கடைக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடுறாரு. ஹீரோயின் ஆலிவருக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஆலிவர் இப்போ ஒரு கடைக்குள்ளே போயிட்டு வந்தார்ல, அது ஒரு ஸ்பா சென்டர். ஹெலனுக்கு மசாஜ் பண்ணுறதுனா பிடிக்குமா? அடுத்த மாதம் ஆகஸ்ட்டில் இவங்க கல்யாண நாள் வருதான்.
அதனால ஹெலனுக்கு பிடிச்ச மசாஜை புக் பண்ண வந்ததா சொல்றாரு. ஒய்ஃபை காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல. இந்த நேரத்தில் யாராவது மசாஜ் புக் பண்ண வருவாங்களா? ஒன்று ஆலிவர் பொய் சொல்லணும், இல்லைனா மென்டலாக இருக்கணும். ஹீரோயின் அப்படியான்னு கேட்டுட்டு ஆலிவரை வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஆலிவர் போனதும் அவர் போன கடைக்கு போகிறாங்க. பார்த்தா கடையை பூட்டியிருக்கு. கடையோட பேரை பார்த்ததும் இது யாரோட கடைன்னு ஹீரோயினுக்கு தெரியுது. ஹெலனோட புக் ஷாப்பில் ஹீரோயின் சாராவை இடிச்சாங்கள, அன்னைக்கு கூட ஒரு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் சென்டரோட நோட்டீஸ் பேப்பர் எடுத்தாங்கல்ல, அதே கடை தான் இது. அன்னைக்கு சாரா சொல்வாங்க இந்த கடையை டயானா தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ ஆலிவர் டயானாவை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை ஆலிவர் சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அங்கே தான் ஆலிவர் ஒரு மிஸ்டேக் பண்ணிக்காரு. ஆலிவர் கல்யாண நாளைக்கு தானே மசாஜ் புக் பண்ண வந்ததா சொன்னார், அதனால ஹீரோயின் எப்போ கல்யாண நாள்னு கேட்பாங்க. அதுக்கு ஆலிவர் அடுத்த மாதம் ஆகஸ்ட்லன்னு சொல்லுவார். ஆனால் அது பொய். ஹீரோயின் பியானோ ரூமில் ஆலிவர் ஹெலனோட மேரேஜ் ஃபோட்டோவை எடுத்து பார்த்தாங்கல்ல, அதில் 11 டிசம்பர்னு போட்டிருக்கோம். இப்படித்தான் ஆலிவர் சொன்னது பொய்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்க. பொய் சொல்லிட்டு டயானாவை மீட் பண்ண வந்திருக்காங்க. ஆனால் ஏன் டயானாவை மீட் பண்ண வரணும்னு ஒரு க்வெஸ்டின் வருது. டயானாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சாராவை மீட் பண்ண போகிறாங்க. டயானா பண்ணுற சில விஷயங்கள் சாராவுக்கு பிடிக்காது, அதனால டயானா பற்றின சீக்ரெட்ஸை சாரா ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. டயானாக்கு மொத்தம் 4 ஹஸ்பண்ட்ஸாம். மொதல் ஹஸ்பண்ட் இறந்துட்டாராம், 2வது ஹஸ்பண்ட் கூட டைவர்ஸ் ஆயிடுச்சான், 3வது ஹஸ்பண்ட் ஓடி போயிட்டாராம், 4வது ஹஸ்பண்ட் இறந்துட்டாராம். டயானா பேசிக்கெல்லாம் பணக்காரி கிடையாது, ஃப்ராட் பண்ணி மாட்டியிருக்காங்களாம். இப்போ டயானா இருக்கிற வீடு கூட எப்படி வாங்கினாங்கன்னே தெரியாதுன்னு சாரா சொல்கிறாங்க. ஸோ டயானா நல்லவங்க இல்லைன்னு ஹீரோயினுக்கு தோணுது. உடனே டயானாவை பார்க்க போகிறாங்க. டயானா ஹீரோயின் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஹீரோயின் உள்ளே போனதும் பில்டரோட கம்பெனி புக்கு அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ டயானாக்கும் பில்டருக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு தெரியுது. ஹீரோயின் ஒரு நாள் பில்டரை மீட் பண்ணி திட்டிட்டு வந்தாங்கல்ல, அன்னைக்கு குப்பை தொட்டியில் ஒரு ஜூஸ் டப்பா இருக்கிறத பார்த்துருப்பாங்க. டயானா எப்பயுமே ஜூஸ் டப்பாவோட தான் இருப்பாங்க, அதை ஸ்டார்டிங்லேருந்து நிறைய சீனில் காட்டுவாங்க. இதை வச்சு ஹீரோயின் பில்டரை மீட் பண்ண அன்னைக்கு டயானாவும் பில்டரை மீட் பண்ண போயிருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு தெரியுது. அதை டயானா கிட்டேயும் கேட்குறாங்க. டயானா ஆமான்னு சொல்லிட்டு பில்டர் தான் டயானாக்கு இந்த வீடியும் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் டயானா கிட்ட ஹெலனை காணோன்னு சொல்ல டயானா ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் ஹெலனும் கண்டுபிடிக்கலையான்னு கேட்குறாங்க. ஹீரோயின் டயானா கிட்ட உனக்கும் ஆலிவர் கொடுக்குற அஃபர் எத்தனை நாளாக போயிட்டுருக்குன்னு ஓப்பனாக கேட்குறாங்க. டயானா இதை கேட்டு ரொம்பலாம் அலட்டிக்கல, டீ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. டயானா போனதும் ஹீரோயின் ஒரு டேபிள் கிட்டே போகிறாங்க. அப்போ டயானா கன்னோட வந்து ஹீரோயினை மிரட்டி ஹீரோயினோட காருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டயானா சொல்கிற இடத்துக்கு ஹீரோயின் காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க. அது நேராக ஒரு காட்டுக்கு போகுது. அங்கே ஒரு வீடு இருக்குது. டயானா கிட்ட தான் அந்த வீட்டோட சாவியும் இருக்குது. ஹீரோயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. அங்கே தான் ஹெலன் இருக்காங்க. டயானா தான் ஹெலனை கிட்னாப் பண்ணி கை காலை கட்டி இங்கே வச்சிருக்கா. ஹீரோயினையும் அடித்து மயக்கம் போட வச்சு ரூமை பூட்டிட்டு ஆலிவருக்கு கால் பண்ணுறாங்க. ஹெலனும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸுங்கனால தான் ஹெலன் ஹீரோயின் கிட்ட புக் ஷாப்பில் நடக்கிற பிரச்சனையே சொல்லுவாங்க. அதை ஆலிவரால் தடுக்க முடியல, டயானாவாலையும் தான். ஸோ ஹீரோயின் இந்த பிரச்சனைக்குள்ளே வந்தது ஆலிவரால் தான் டயானா குறை சொல்கிறாங்க. உடனே கிளம்பியும் வர சொல்கிறாங்க. ஆலிவர் இப்போ வர முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் டயானா வந்தே ஆகணும்னு சொல்ல ஆலிவர் ராபர்ட் கிட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்புறாரு. ராபர்ட்க்கு புரியுது ஆலிவர் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணுறாருன்னு. அதனால் நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு காரில் ஏற போகிறாரு. ஆனால் ஆலிவர் தனியாக போகிறேன்னு சொல்ல ராபர்ட் நைஸாக ஃபோனை காரில் ஒழிச்சு வச்சுட்டு ஆலிவரை அனுப்பிடுறாரு. ஆலிவர் போனதும் ராபர்ட் அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு. போலீஸ்காரங்களை ஆக்ஷனுக்கு ரெடியாக சொல்கிறாரு. ஆலிவரோட காரு டயானா இருக்கிற இடத்துக்கு போகுது. இதே நேரம் ராபர்ட் வீட்டிலேருந்து அவர் ஃபோன் லொக்கேஷனை போலீஸ்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறாரு. ராபர்ட்டோட ஃபோனு ஆலிவரோட காலில் இருக்கனால போலீஸ்காரங்க ஈஸியாக ஆலிவர் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் கண்டுபிடிச்சது உண்மைதான், ஆலிவரும் டயானாவும் லவ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒன்றா இருக்கணும்னா ஹெலனை விட்டு ஆலிவர் பிரிஞ்சு வரணும். ஸோ டைவர்ஸ் வாங்கலான்னு ஆலிவர் சொல்லியிருக்காரு. ஆனால் புக் ஷாப்பில் பெருசாக வருமானம் வராதுங்கனால ஹெலனோட ஃபேமிலி சொத்தான ஹெலனோட வீட்டு மேலே டயானா ஆசைப்பட்டிருக்காங்க. ஹெலனை கொண்டுட்டா வீடு ஆலிவருக்கு வந்துடும், அப்புறம் இவங்க ஒன்றா வாழலான்னு பிளான் போட்டிருக்காங்க. இப்போ ஹீரோயினும் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால ஹீரோயினை கொல்ல சொல்லி ஆலிவர் கையில் கன்னை கொடுக்குறாங்க டயானா. ஹீரோயின் இதுக்குள்ளே மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிடுறாங்க. ஹெலனோட கட்டையும் அவிழ்த்துறாங்க. கரெக்டாக அப்போ ஆலிவர் டோரை ஓப்பன் பண்ணுற சத்தம் வருது. உடனே ஹீரோயின் ஓரமாக போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆலிவர் கன்னோட உள்ளே வந்து ஹெலனை ஷூட் பண்ண எய்ம் பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஹீரோயின் ஆலிவரை அடித்து கன்னை பிடுங்கிடுறாங்க. இந்த கேப்பில் ஹெலன் வெளியே போய் காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. ஹீரோயின் ஹெலனை காப்பாற்ற பின்னாடியே போகிறாங்க. அப்புறம் டயானா உள்ளே வந்து ஆலிவரை திட்டிட்டு கன் எடுத்துகிட்டு ஹீரோயின் போன டைரக்ஷனில் போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸ்காரங்க வந்து ஆலிவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினை தேடி அவங்களும் காட்டுக்குள்ளே போகிறாங்க.
டயானா ஹெலனை ஷூட் பண்ண போகும்போது ஹீரோயின் டயானாவையும் அடிச்சு மயக்கம் போட வச்சிடறாங்க. போலீஸ்காரங்க வந்து டயானாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினும் ராபர்ட்டும் எப்பயும் போல செஸ் விளாண்டுக்கிட்டே ஹெலனை பத்தி பேசுறாங்க. இப்போதான் ஹீரோயின் என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு ஒன்னொன்னா சொல்றாங்க. டயானாக்கு மொத்தம் 4 ஹஸ்பண்ட்னு சாரா சொன்னாங்கல்ல, அதுல 3வது ஹஸ்பண்ட் காணாம போயிருப்பார்ல, அந்த 3வது ஹஸ்பண்டோட பாடியை தான் குளத்துல இருந்து போலீஸ்காரங்க எடுத்திருக்காங்க. இது எப்படி ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஹெலனை கொல்லணும்னு டயானா ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா ஆலிவர் மோசமான ஆள் கிடையாது, அதனால டயானாவால் ஹெலனை ஈஸியா கொல்ல முடியல. ஹெலன் குளத்துல விழுந்து இறந்துட்டான்னு எல்லாரும் நினைக்கணும்னா குளத்துல இருந்து ஒரு டெட் பாடி கிடைக்கணும். இந்த குளத்துல ஒரு டெட் பாடி இருக்குன்னு டயானாக்கு எப்படி தெரியும்? அப்பனா டயானா அந்த குளத்துல ஒரு டெட் பாடியை போட்டிருக்கணும். டயானாவோட 3வது ஹஸ்பண்ட் ஓடி போயிட்டதா சாரா சொல்லியிருப்பாங்க, ஆனா அவர் ஓடி போகல, டயானா தான் அவரை கொன்று இந்த குளத்துல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹெலனோட வீடை பார்த்துருக்காங்க, அந்த வீட்டு மேல ஆசையும் பட்டிருக்காங்க, அதை அடையிறதுக்காக தான் ஆலிவரை லவ் பண்ணிக்காங்க. ஆலிவரோட சேர்ந்து ஹெலனை பயமுறுத்து தான் பேய் செட்டப் பண்ணுது. புக் ஷாப்ல புக் ஷெல்ஃப் நகட்டின தடத்தை ஹீரோயின் பார்த்துருப்பாங்க. அதை செஞ்சது, புக்ஸை தள்ளி விட்டது, சத்தம் கேட்டதுன்னு எல்லாத்தையும் செஞ்சது ஆலிவர் தான். ஆரம்பத்தில் ஆலிவர் மேலே ஹீரோயினுக்கு சந்தேகம் வரல, அதனால தான் ஒரு கட்டத்தில் உண்மையிலே ஹெலனோட அப்பா ஆவி வந்திருக்குமோன்னு நம்பினாங்க. ஆனால் எப்போ ஆலிவரோட அஃபேர் ஹீரோயினுக்கு தெரிய வந்துச்சோ அப்புறம் தான் ஒன்றொன்னா ஹீரோயினுக்கும் புரிய ஆரம்பிச்சுது. இவங்க பிளான் படி ஹெலன் வீட்டை விட்டு ஓடி போனதாக ஒரு ட்ராமாவை செட் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஹெலன் பியானோ ரூம்க்கு வந்தப்ப அங்கே டயானா தான் ஒரு ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணியிருக்கா. ஆலிவரும் ஹெலனும் பேசிகிட்டு இருக்கும்போது செகண்ட் டைமாக ஹெலனுக்கு பியானோ சத்தம் கேட்கும், அதுவும் டயானாவோட வேலை தான். அதுக்கப்புறம் தான் ஹெலனை மயக்கம் போட வச்சு கிட்னாப் பண்ணிக்காங்க. டயானா தான் ஹெலன் வீட்டுக்கு வந்தாங்கன்னு ஹீரோயின் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஹீரோயின் ஹெலன் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கும். ஹெலனோட வீட்டு வாசலில் ஒரு கார் நிற்கிற அளவுக்கு இடம் மட்டும் நனையாமல் இருக்கும். அப்போவே ஏதோ ஒரு கார் இங்கேருந்து இப்போ தான் போயிருக்குன்னு கெஸ் பண்ணிக்காங்க ஹீரோயின். ஆனால் ஹீரோயின் அதை சீரியஸாக எடுத்துக்கல. டயானாக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், பென்சிலோ குச்சி மாதிரி எதையாச்சும் பார்த்தா அதை வரிசையாக அரேஞ்ச் பண்ணுற பழக்கம். சிதம்பர ரகசியம்னு ஒரு விசுப்படம் இருக்கும்ல, அதில் அம்பலத்தார்னு ஒரு கேரக்டர் வருவார், ஃபோன் பேசுகிறப்பெல்லாம் பேப்பரில் தென்னை மரத்தை வரைவார். அது மாதிரி டயானாக்கும் இந்த ஹேபிட் இருக்கும். இதை ஹீரோயின் புக் ஷாப் போன அன்னைக்கு நோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஹெலன் வீட்டுக்கு போன அன்னைக்கு கலர் பென்சில்ஸ் வரிசையாக அடுக்கியிருக்கும். இது ரெண்டையும் வச்சு தான் டயானா தான் ஹெலன் வீட்டுக்கு வந்தாங்கன்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெலனு ஆலிவரை அடிச்சுட்டு ஓடி போனதா செட் பண்ணாங்க. அதெல்லாம் இவங்க நினைச்ச மாதிரியே நடக்குது. ஆனா ஆலிவருக்கு தெரியாது குளத்துக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்குன்னு. அதனாலதான் டெட் பாடி கிடைச்சதும் டயானாவை பாக்குறதுக்காக டயானாவோட ஸ்பா சென்டருக்கு ஆலிவர் போனது. ஹீரோயின் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டதும் அப்பதான். ஹெலனை ஸ்ட்ரெஸ் பண்ணி மென்டல் ஆக்கி அவங்களே சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு எல்லாரும் நினைக்கணும்னு தான் டயானா ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக தான் பில்டரை மீட் பண்ணது, பில்டர் மூலமா ஹெலனுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தது. இதையும் ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. டயானா ஃபார்மா தான் படிச்சிருக்காங்க, அதனால எந்த மாத்திரை கொடுத்தா இல்யூஷன் வரும்னு டயானாக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆரம்பத்துல புக்ஸ் விழுகிறது சத்தம் கேட்கறது மட்டும்தான் நடந்திருக்கு. இதை பார்த்து ஹெலன் பயந்துருக்காங்க. அப்ப ஆலிவர் தான் டாக்டர் கிட்ட போகணும்னு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸை எடுத்துட்டு டயானா கொடுத்த டேப்லெட்ஸை ஆலிவர் தான் மாத்தி வச்சிருந்திருக்காரு. அதனாலதான் மாத்திரையை போட்டதும் ஹெலனோட கண்ணுக்கு அப்பா ஆவி தெரிஞ்சிருக்கும், அதாவது இல்யூஷன். இப்படித்தான் ஹெலனை ஒழிச்சுக்கிட்ட டயானா பிளான் போட்டது. ராபர்ட் ஹீரோயினை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அடுத்த நாள் ரெண்டு பேரும் ஹெலனை பார்க்க போகிறாங்க. அப்போ டாக்டர் உள்ளேருந்து வராங்க. ஹெலனுக்கு டயானா கொடுத்த டேப்லெட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானதான், அதனால் ஹெலன் இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ராபர்ட் எப்படியாச்சும் டாக்டர் கண்ணில் படாமல் எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. அப்புறம் அசடு வழியே சிரிக்கிறாரு. ஹீரோயின் உள்ளே போய் ஹெலனை பார்க்குறாங்க. அப்போ ஹெலன் கண்ணுக்கு அவங்க அப்பா இன்னும் தெரிகிறாரு. இந்த தடவை ஹெலன் பயப்படல, சிரிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கண்ணு முன்னாடியே ஒரு புக் அதுவாக நகருது. இதோட இந்த படம் முடியுது. ஹெலனோட அப்பா உண்மையிலேயே இருக்கிற மாதிரி காட்டி ஸ்டோரிக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா போட்டு படத்தை முடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.